ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: தக்காளி ஒன்று அரைச்சி வச்சுக்கோங்க, ஒரு பக்கெட் மஷ்ரூமை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, நறுக்கி வைத்த வெங்காயம் 2, 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் நறுக்கி கொள்ளவும், கொஞ்சம் பட்டை கிராம்பு எடுத்துக்கோங்க, மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஃபேனை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ பட்டை கிராம்பை போடுங்க. நல்லா வதக்குங்க. இப்போ நறுக்கின வெங்காயத்தை போடுங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் பச்சை மிளகாய் போடுங்க. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை போடுங்க. நல்லா இது வர இது மாதிரி வர வரைக்கும் வதக்குங்க. இப்போ அரைச்ச தக்காளியை இதில் போடுங்க. இப்போ நல்லா வதக்குங்க. நல்லா இது மாதிரி வந்தது பிற்பாடு நறுக்கிய தக்காளியை இதில் போடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் மஷ்ரூம் போடுறோம். மஷ்ரூமை நல்லா வதக்கிடுங்க. மஷ்ரூம் தண்ணி விடுங்கிறதுனால கம்மியாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க.
இப்போ நல்ல ஸ்மெல்லுக்காக மல்லி இலை போடுங்க. இப்போ ஒரு முறை வதக்குனீங்கன்னா மஷ்ரூம் டேஸ்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மஷ்ரூம் நிறைய தண்ணி விட்டுடும். உங்களுக்கு பார்த்துக்கிட்டு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் இப்போ தண்ணியாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் தட்டை வச்சு மூடி பின்னாடி எடுத்து பாருங்கள், நல்லா சரியான பதத்தில் இருக்கும். இப்போது நமக்கு சுட சுட டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் மஷ்ரூம் கிரேவி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.